வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ரோனிதா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நீர்ப்பாசன திணைக்களத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பில் எந்திரி கே டி நிஹால் ஸ்ரீவர்த்தன கருத்து. உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல் தொடர்பில் இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் கருத்து. முத்துராஜவெல சதுப்பு நில பகுதியை சுவீகரிப்பது தொடர்பாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பதவி வகிப்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா கருத்து. சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்பாடு தொடர்பாக பேராசிரியர் ரஞ்சித் பண்டார கருத்து. எதிர்பார்ப்போடு இருக்கும் மக்களுக்கு உரியவற்றை அரசாங்கம் வழங்க வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்து. போராட்டங்களின் மூலமாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிப்பு. வீண் விரயத்தை தடுப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புதிய முயற்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நீர்ப்பாசன திணைக்களத்தினால் தற்போது 2000 வேலை திட்டங்கள் முடியும் தருவாயில் காணப்படுகின்றன என திணைக்கள பணிப்பாளர் நாயகம் எந்திரி கே டி நிஹால் ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், விவசாயத்திற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் முன்னுரிமை வழங்கி அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. அதுவே இந்த அரசாங்கத்தின் குறிக்கோளாகவும் காணப்படுகின்றது. நாட்டிலே காணப்படுகின்ற நீர்ப்பாசன பிரச்சினைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து அவற்றுக்கு தீர்வு பெற்று கொடுக்குமாறு தொடர்ந்து எமக்கு ஜனாதிபதியும் நீர்ப்பாசன அமைச்சரும் ஆலோசனை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த பிரதேச அரசியல்வாதிகளும் எமது செயற்பாடுகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேலும் பாரிய நீர்ப்பாசன திட்டங்களை செய்துள்ளோம். அவை தற்போது முடியும் தருவாயில் உள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் தற்போது 2000 வேலை திட்டங்கள் முடியும் தருவாயில் காணப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்தார். முத்துராஜவெல சதுப்பு நில பகுதியை சுவீகரிப்பது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு கோரி பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உயர்நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதன் பிரதிவாதிகளாக நகர அபிவிருத்தி அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் நாலக கொடகேவா, சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வத்தளை, நீர்கொழும்பு மற்றும் ஜாயில பிரதேச செயலாளர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு பதவியையும் வகிக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அமைச்சரவையில் கூட போதியளவு விவாதிக்கப்படுவதில்லை. அமைச்சரவை முற்றாக தோல்வியடைந்துள்ளது. உருவாக்கப்படும் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் எமக்கு எதுவும் தெரியாது. அரசாங்கத்திற்குள் என்ன நடக்கின்றது என்று எனக்கு புரியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வீண் விரயத்தை தடுப்பதற்கு அரச மாளிகையில் தங்காது தனது பழைய வீட்டிலேயே தற்போதும் தங்குவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். நல்லாட்சி காலத்தில் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ பயணித்த போது பல வாகனங்கள் அவர்களை பின்தொடர்ந்தன. வீதிகளும் மூடப்பட்டன. ஆனால் நான் இவற்றை நிறுத்தினேன். என்னிடம் 2 பாதுகாப்பு வாகனங்கள் மட்டுமே உள்ளன. நான் ஐநா பொதுச் சபையில் கலந்து கொண்ட போது சாதாரண விடுதியில் தங்கியிருந்தேன். என்னுடன் வந்த என் மனைவிக்கு விமான டிக்கெட்டுக்கு நானே பொறுப்பேற்றேன். என்னுடன் 7 பேர் மட்டுமே பயணம் செய்தனர். அதுதான் வித்தியாசம் எனவும் தெரிவித்தார். மக்கள் எழுச்சி அடைந்தால் இந்த அரசையே மாற்ற முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கு கேவில் முள்ளியான் பகுதியில் 196 சதுர கிலோமீட்டரை தேசிய பூங்கா எனும் பெயரில் வனஜீவிராசிகள் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளது. குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த சுமந்திரன் எம்பி கருத்து தெரிவிக்கையில், கேவில் பிரதேசத்தில் 1976 ஆண்டிலிருந்து மக்கள் விவசாயம் செய்து வந்த காணிகளை ஜீவராசி திணைக்களத்தினர் தமது நிலங்கள் என்று கூறி அதற்குள் சில தடை விதித்துள்ளனர். சில நெல் வயல்கள் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்குள்ளேயும் ஒருவரும் செல்லக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அரசாங்க அதிபர் இதற்கு ஏற்கனவே சில நடவடிக்கைகளை தாம் எடுத்திருப்பதாக அறிவித்திருந்தார். சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மன்னார் கடற்றொழிலாளர் சங்க பிரதிகள் மற்றும் கடற்றொழில் திணைகள் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோத தொழில் முறைகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம். நாடளாவிய ரீதியில் சுருக்கு வலை தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் குறித்த தொழில் முறைகள் தொடர்பான புதிய ஒழுங்கு விதிகள் வெளியிடப்படும் வரையில் 3 இஞ்சிக்கும் குறையாத அளவு கண் வலைகளை பயன்படுத்தி 16 மைல்களுக்கு அப்பால் சுருக்கு வலை தொழிலை தற்காலிகமாக மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படும். அதே போன்று கரை வலை தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் விஞ்ச் எனப்படும் இயந்திரங்களை பயன்படுத்துவதும் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறு தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை, போலீசார் மற்றும் கடற்படையினரின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எமது மக்களுக்கு தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக
செய்வதற்காக குறித்த வழிமுறையை தவிர்த்து வருகின்றேன். எனவே கடற்றொழிலாளர்கள் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வர்த்தமானியின் ஊடாக அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார். அரசாங்கம் அனைத்தையும் செயற்படுத்த வேண்டும் என கருதுகின்றார்கள். ஆனால் பொது மலசல கூடத்தை அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியாது. அதே போல் வர்த்தக நடவடிக்கைகளை வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக தற்போது முன்னெடுக்க முடியாது. பலவந்தமான முறையில் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் சந்தையினை நிர்வகித்தால் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கப்படும். அவ்வேளையில் தான் அத்தியாவசிய பொருட்களின் விலை நியாயமற்ற வகையில் அதிகரிக்கப்படும். தேவையான நேரத்தில் அரசாங்கம் சந்தை விவகாரங்களில் தலையிடும் எனவும் தெரிவித்தார். பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளாகி நிவாரணங்களையும் சலுகைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அவற்றை அரசாங்கம் வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட நோய் தொற்று பரவல் காரணமாக பெருமளவானோர் தமது தொழில் வாய்ப்புகளையும் வருமான மார்க்கங்களையும் இழந்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களும் சம்பள குறைப்பு, மேலதிக கொடுப்பனவு நிறுத்தம் போன்றவற்றால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் 2022 வரவு செலவு திட்டம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அவற்றை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மக்கள் எமது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள். அந்த விசுவாசத்தையும் அரசாங்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினரின் தியாகம் அர்ப்பணிப்பில் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் அரசாங்கத்தை அமைப்பதை விட அமைத்த அரசாங்கத்தை பாதுகாப்பது கடினமானது. கூட்டணி அமைத்துள்ள அரசாங்கத்திற்குள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். இது இயல்பான ஒன்று. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் இறுதியில் அரசாங்கமே நிலை பெறுகின்றது. ஆகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இலகுவானது. அரசாங்கத்திற்குள் பிரச்சனை இருப்பது இயல்பானது. அதனை தீர்த்து கொள்ள முடியும். எனவே இதனை குறித்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போராட்டங்களின் மூலமாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், அனைத்தையும் சட்ட ரீதியாக தீர்த்து கொள்ள முடியாது. போராட்டங்களின் மூலமாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். கதைந்த மரப்படி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களுடைய வயல் நிலங்கள் தொடர்பாக சட்ட ரீதியாக தீர்வு காணப்பட்டு நீதிமன்ற கட்டளை பெறப்பட்டது. இருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. பௌத்த பிக்குகளை தம்மால் கைது செய்ய முடியாது என போலீசார் தெரிவிக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியலில் உள்ளடக்கியதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிஹால் செனவிரட்ன இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் வங்கியை சீனா மற்றும் கருப்பு பட்டியலில் இட்டுள்ள நிலையில் சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையின் ஒட்டுமொத்த வங்கி கட்டமைப்பு குறித்து அவதானம் செலுத்தும். குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்கள் விநியோகம் செய்யப்படும் போது நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. இலக்கு தவணை முறையில் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பணம் செலுத்துவதற்கு முடியாத நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஆசிய நிறுவனங்கள் இலங்கையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய அச்சம் வெளியிட்டுள்ளன. எனவே மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் சர்வதேச நிறுவனங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வது இலகுவாக அமையும் எனவும் அவர் தெரிவித்தார்.